லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட்ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. மறுதேர்வை நடத்த உத்தரவிட முடியாது என நீட் தேர்வு முறைகேடு குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். வினாத்தாள் கசிவால் பெரும்பாலான தேர்வர்கள் பாதிக்கப்பட்டதற்கான வலுவான ஆதாரம் கிடைத்தால் மட்டுமே மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியும் என நீதிபதிகள் உறுதி. நீட் தேர்வு முடிவுகள் குறித்து சென்னை ஐஐடியின் ஆய்வறிக்கையை ஏற்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர்கள் தரப்பில் வலியுறுத்தல். சென்னை ஐஐடியின் ஆய்வறிக்கை ஒருதலைபட்சமானது என்ற பேச்சுக்கே இடமில்லை என மத்திய அரசு திட்டவட்டம். நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட வேண்டும் என தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இணையத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிட வரும் ஜூலை 20ஆம் தேதி நண்பகல் வரை அவகாசம். வரும் ஜூலை 24ஆம் தேதி மருத்துவ கவுன்சிலிங்கை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். நீட் தேர்வு முறைகேடு புகார் குறித்த வழக்கு விசாரணை வரும் ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பீகார் மாநிலம் பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த 4 மருத்துவ மாணவர்களை கைது செய்தது சிபிஐ. கைதான மாணவர்களின் லேப்டாப், செல்போன்களை பறிமுதல் செய்து வினாத்தாள் கசிவு குறித்து விசாரணை. உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா பகுதியில் திப்ருகர் விரைவு ரயில் தடம் புரண்டு 4 பேர் பலியானதாக தகவல். 4 முதல் 5 பெட்டிகள் தடம் புரண்டிருப்பதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே விளக்கம். கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்டுள்ள உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரியில் வினாடிக்கு 40,000 கனடியாக நீர்வரத்து அதிகரிப்பு. பாதுகாப்பு கருதி ஒகேனக்கலில் பரிசல் இயக்குவதற்கும் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 16,000 கனஅடி நீர் திறப்பால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை. உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக ஆர் மகாதேவன், கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் பதவியேற்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் புதிய நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நீதிபதி கிருஷ்ணகுமார் பொறுப்பேற்பு. தலைமை நீதிபதி தலைமையிலான முதல் அமர்வு விசாரிக்கும் பொதுநல வழக்குகளை விசாரித்தார். இன்று ஜூலை 18 தமிழ்நாடு நாள். தமிழ்நாடு வாழ்க என முழக்கமிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம், பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது. பெயர் பெற்றிருப்பது, மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம். இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்பது வரலாற்றிலேயே இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு வாழ்க. களம் கண்டு கலை கண்டு கவின் கொண்ட தமிழ்நாடு வாழ்க. உடல் கொண்டு உரங்கொண்டு உயிர் வாழ்ந்த தமிழ்நாடு வாழ்க. ஜூலை 18 தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு திருநாள் என்று சொல்லும் போதே நமது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு ஆற்றல் பிறக்கிறது. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் 7வது நாளாக இன்று ஆலோசனை. பொள்ளாச்சி, நீலகிரி தொகுதிகளின் நிர்வாகிகளிடம் பின்னடைவுக்கான காரணங்கள், கள நிலவரம் உள்ளிட்டவை பற்றி கேட்டறிகிறார். நில அபகரிப்பு புகாரில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கொலை மிரட்டல் வழக்கிலும் கைது. கரூர் வாங்கல் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம். அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் எல்லை பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்.
மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ் கனி வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி ஓபிஎஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. நவாஸ் கனி தனது சொத்து கணக்கை முறையாக காண்பிக்கவில்லை என குற்றம் சாட்டி மனு தாக்கல் செய்துள்ள ஓ பன்னீர்செல்வம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹரிஹரன் கொடுத்த தகவலின் பேரில் ரவுடி சம்போ செந்திலுக்கு போலீசார் வலை. செந்தில் கொடுத்த பணத்தில் ஹரிஹரன் மூலமாக 400,000 பணம் அருளுக்கு கைமாறியதாக தகவல். ஆம்ஸ்டாங்கை கொள்ள ஆர்கடு சுரேஷின் நெருங்கிய தோழியாக கருதப்படும் அஞ்சலை தனது பங்களிப்பாக 10,00,000 ரூபாய் கொடுத்ததாக போலீசார் தகவல். ஆம்ஸ்டாங்கின் தினசரி நடவடிக்கைகளை ஆட்களை வைத்து உளவு பார்த்ததிலும் அஞ்சலை முக்கிய பங்காற்றியதாக தகவல். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் அருளின் மனைவி மற்றும் திருமலையின் 2 மகன்களிடம் தனிப்படை போலீசார் விசாரணை. கைதானவர்களின் அண்மைக்கால நடவடிக்கைகள், யார் யாரையெல்லாம் கடைசியாக சந்தித்தார்கள் என்பன உள்ளிட்ட விவரங்களை போலீசார் சேகரிப்பதாக தகவல். சவுக்கு சங்கருக்கு குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கில் மட்டும் இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். வேறு வழக்கில் சவுக் சங்கர் சிறைப்படுத்தப்பட்டிருந்தால் அதற்கு இடைக்கால பிணை பொருந்தாது என நீதிபதிகள் விளக்கம். மதுரையில் ஓட்டை உடைசலுடன் அரசு பேருந்து இருப்பதை சுட்டிக்காட்டிய பயணியுடன் நடத்துனர் வாக்குவாதம். வாக்குவாதம் ஊற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு இருவரும் பேருந்தில் இருந்து உருண்டு சாலையில் விழுந்து சண்டை. ஒருவரின் பெயரில் அதிகபட்சமாக எத்தனை சிம் கார்டுகளை வைத்திருக்கலாம் என்பதில் கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது மத்திய அரசு. ஒருவரின் பெயரில் 10 அல்லது அதற்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் வைத்திருந்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் வகையிலான சட்டம் அமலுக்கு வந்தது. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட்ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.